வணக்கம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து முழுமையான ஏற்றுமதி இறக்குமதி பயிற்சி வகுப்புகள் 22 நாள் நடக்க இருக்குது. இது முழுமையாக ஆன்லைன் மூலமாக நடைபெறும். இதில் நீங்கள் வந்து நேரடியாக லைவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த அன்னன்னைக்கான சப்ஜெக்டை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு எக்ஸ்போர்ட் வெபினார்னு வாட்ஸ்அப் பண்ணி விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ரோல் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆனியன் ஏற்றுமதியில் நாம் பெரிய அளவு வளர்ந்துருக்கோம். கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா, வேல்யூ வைஸ் பார்க்கும்போது 22% உயர்ந்திருக்குது. வால்யூம் வைஸ் பார்க்கும்போது 64% உயர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 25 லட்சம் டன் அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இந்த சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில பிரச்சனைகள், அன்சீசனல் ரெயின் வந்தது, அதுக்கடுத்து ஹீட் வேவ் நார்த் இந்தியாவில் இருந்தது. ஸோ அதனால் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அறுவடையோட குவாலிட்டி வந்து குவஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா தரம் இல்லாத ஆனியனை கையில் வச்சுட்டு நாம் அதெல்லாம் ஏற்றுமதி பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா, ஒன்று அப்படியே அழிக்கப்படும், இல்லாட்டா லோக்கல் மார்க்கெட்டுக்கு இந்தியாவுக்குள்ளே வரத்தான் வாய்ப்பு இருக்குது. விலை குறைஞ்சி அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்றுமதிக்கு இந்த மாதிரி ஆனியனை அனுப்ப முடியாது. ஸோ சம்மருக்கு அடுத்து ஜூன் ஜூலை காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த அறுவடை வந்து கொஞ்சம் நமக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அதே நேரத்தில் குவாலிட்டியான ஆனியன் கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏற்றுமதியில் கொஞ்சம் சுணக்கம் நிலவும், ரெண்டாவது விலையும் கொஞ்சம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இப்போதைக்கு உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு. சரி, இவ்வளோ அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காமல் எந்தெந்த நாடுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் முதல் இடத்துல இருக்குது பங்களாதேஷ் தான். பங்களாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் நம்மகிட்டருந்து நிறைய வாங்கிட்டுருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம அடிக்கடி ஆனியன் ஏற்றுமதிக்கு தடை விதித்ததுனால லோக்கல்லே வந்து ஆனியனை கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதிர்காலத்தில் பங்களாதேஷ்க்கான ஏற்றுமதி அப்படின்றது குறைய வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியாது, ஏன்னா பெரிய அளவில் அவங்க ஆனியன் கல்டிவேட் பண்ண முடியாது. அதனால் இந்தியாவிலேருந்து வாங்கத்தான் செய்வாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பங்களாதேஷ், மலேசியா, யுனைடட் அரப் எமிரேட்ஸ், ஸ்ரீலங்கா, இந்த 4 கண்ட்ரீஸ் தான் மேஜராக நம்மகிட்டருந்து வாங்குகிறாங்க. பங்களாதேஷ் வாங்குகிற குவான்டிட்டி 670,000 டன். யுனைடட் அரப் எமிரேட்ஸும் மலேசியாவும் 1 வருஷத்துக்கு 4 லட்சம் டன் வாங்குகிறாங்க. ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் டன் நம்மகிட்டருந்து வாங்குகிறாங்க. இதுதான் ஆனியன் எக்ஸ்போர்ட்டில் இன்றைக்கி உள்ள நிலைமை. ஸோ இந்த சம்மர் அறுவடைக்கு அடுத்து அதுக்கடுத்து வரக்கூடிய அறுவடை வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு தெரியுது. நிறைய ஆனியன் பயிரிடக்கூடிய பரப்பளவு அதிகமாகிருக்கு அப்படின்னு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் எதிர்காலத்தில் நாம் ஆனியனை வந்து தடை இல்லாமல் ஏற்றுமதி பண்ணுவோம். இந்த சமயத்தில் நம்மகிட்டருந்து ரெகுலராக வாங்கிட்டு இருந்த ஒரு நாடு இந்த வருஷம் நம்மகிட்டருந்து வாங்கவே இல்லை. அந்த நாடு வந்து ஃபிலிப்பைன்ஸு. அவங்க நம்மகிட்டருந்து ஆனியன் வந்து வாங்குவாங்க. அதே நேரத்தில் சைனாலேருந்து வாங்குவாங்க. ஆனால் இந்த தடவை இந்தியாவிலேருந்து இறக்குமதியை கிட்டத்தட்ட 0 ஆகிட்டாங்க. சைனாவிலேருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏன்னு சொல்லி தெரியல. ஸோ மீண்டும் ஃபிலிப்பைன்ஸ் நம்மகிட்டருந்து ஆனியனை வாங்க வந்தாங்க அப்படின்னா இன்னும் நம்மளோட ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.